இந்த வீடியோவில் இன்வாய்ஸ் டெம்ப்ளேட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது மற்றும் ட்ராப் டவுன் லிஸ்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறது மற்றும் ஆட்டோமேட்டிக் இன்வாய்ஸ் நம்பர் எப்படி இன்க்ரிமெண்ட் பண்ணுறது மற்றும் இதுக்கு விபிஓ கோடு மூலிமா ஒரு பட்டனை கிரியேட் பண்ணி இன்வாய்ஸில் இருக்கிற சில டேட்டாஸை இன்வாய்ஸ் ட்ராக்கருக்கு எப்படி கொண்டு போகிறது அப்படின்ற என்பதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ஸ்டார்ட் மெனுக்கு போயிட்டு எக்ஸலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து இன்வாய்ஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணுறேன். இன்வாய்ஸ்னு டைப் பண்ணி என்டர் கொடுக்குறேன். இதில் உங்களுக்கு நிறைய இன்வாய்ஸ் டேம்ப்ளேட்ஸ் கிடைக்கும். இதில் வந்து இந்த இன்வாய்ஸ் டேம்ப்ளேட்டை நான் கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லோகோ ஒன்று இருக்கும் இந்த டெம்ப்ளேட்டில். இங்கே வந்து கிரியேட் அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புதுசாக ஒரு டெம்ப்ளேட் ஒன்று டவுன்லோட் ஆகிருக்கு. இங்கே லோகோ இருக்குது, கம்பெனி நேம் அண்ட் அட்ரஸ் இங்கே இருக்குது, இன்வாய்ஸ் கம்பெனி ஸ்லோகன் இங்கே கொடுத்துக்கலாம். இதை நான் டிலீட் பண்ணிக்கிறேன், கம்பெனி ஸ்லோகன்றதை டிலீட் பண்ணிக்கிறேன். இங்கே இன்வாய்ஸ் நம்பர் இருக்குது, அது மட்டும் இல்லை இன்வாய்ஸ் டேட் இருக்குது. இந்த இன்வாய்ஸ் டேட் பார்த்தீங்கன்னா டுடே அப்படின்ற ஃபங்க்ஷன் மூலிமா இன்றைக்கி டேட்டு தானாக அப்டேட் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் மூலிமா இன்றைக்கி டேட் தானாகவே அப்டேட் ஆகிடும். நீங்கள் என்றைக்கி இந்த இன்வாய்ஸ் ஓப்பன் பண்ணுறீங்களோ அன்றைக்கி டேட் இங்கே தானாகவே அப்டேட் ஆகிட்டுருக்கும். நீங்கள் டேட் புதுசாக என்டர் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அதேமாதிரி இன்வாய்ஸ் நம்பர் இங்கே இருக்குது, யாருக்கு ஷிப் பண்ணணுன்றது எல்லாமே இங்கே இருக்குது. இங்கே டெம்ப்ளேட் எதை பற்றினது அப்படின்னு இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டல் அப்படின்னு இருக்குது. இந்த டோட்டலை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி இன்ட்டு அமௌண்ட்டுன்னு இருக்குது. அதாவது இந்த குவான்டிட்டியும் அமௌண்ட்டையும் பெருக்கி இந்த டோட்டலில் இங்கே கால்குலேட் பண்ணுற மாதிரி இந்த டெம்ப்ளேட் செட் ஆகிருக்கு. இந்த டோட்டல்லாம் இங்கே வந்து கால்குலேட் பண்ணுற மாதிரி இங்கே ஃபார்முலா இருக்குது. இதை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஃபைலில் போய்ட்டு சேவர்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். இதில் ப்ரௌஸில் போய்ட்டு இன்வாய்ஸ் வித் ஃபைனான்ஸ் சார்ஜ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல டெஸ்க்டாப் அப்படின்றத செலக்ட் பண்ணுறேன். டெஸ்க்டாப்பில் ஒரு நியூ ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இந்த நியூ ஃபோல்டருக்கு இன்வாய்ஸிங் அப்படின்னு பேர் வைக்கிறேன். இன்வாய்ஸிங் அப்படின்ற ஃபோல்டர் நேம் க்ரியேட் பண்ணியாச்சு. இதுக்குள்ளார இன்வாய்ஸ் அப்படின்னு ஃபைல் நேம் கொடுத்துட்டு இந்த சேவர்ஸ் டைப் அப்படின்றத முக்கியமாக இங்கே தான் நீங்கள் கவனிக்க வேண்டியது. இந்த சேவர்ஸ் டைப் அப்படின்றத கிளிக் பண்ணி எக்ஸல் மேக்ரோ எனேபிள் டெம்ப்ளேட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். நான் சேவர்ஸ் டைப்பை எக்ஸல் மேக்ரோ எனேபிள் டெம்ப்ளேட் அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ண போகிறேன். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், இது கொடுத்தா தான் அது ஒர்க் ஆகும். கொடுத்துட்டு சேவ் அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ இந்த வீடியோவில் இப்போ இந்த லோகோவை மாற்ற போகிறோம். இந்த லோகோ மேலே ரைட் கிளிக் பண்ணுறேன், சேஞ்ச் பிக்சர் அப்படின்னு கொடுக்குறேன். இதில் ஃப்ரம் எ ஃபைல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இப்போ என்னுடைய லோகோவை எடுத்துகிட்டு வரேன். லோகோவை சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போது கம்பெனி நேம் என்டர் பண்ணுறோம். இப்போது அட்ரஸ் டைப் பண்ணிக்கிட்டோம். இந்த டூ நேம் வந்து நம்ம ஷிப் பண்ணுறோம், எங்கே ஷிப் பண்ணுறோமோ அவங்க அட்ரஸ் போட்டால் போதும். இப்போது நான் இதை எதுவும் பண்ணலை. இந்த இடத்துல பாருங்கள் ஜாப் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்த கிளிக் பண்ணி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு மாற்றிக்கிறேன். இங்கே ஜாப் ஆர் ப்ராஜெக்ட் டைட்டில்ன்றத டைட்டில் அப்படின்னு மாற்றிக்கிறேன், ப்ராடக்ட் டைட்டில்னு மாற்றிக்கிறேன். இப்போது இங்கே ஏற்கனவே இருக்கு இல்லையா, இந்த சில அமௌண்ட்ஸை நான் டெலிட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிட்டோம். இப்போ பேசிக்காக இந்த டெம்ப்ளேட்டை நம்ம இன்னொரு முறை சேவ் பண்ணிக்கலாம். கிளிக் ஃபைல் மெனுவில் போய்ட்டு சேவ் கொடுத்துட்றேன். இந்த இன்வாய்ஸ் இப்போ சேவ் ஆகிடுச்சு. அடுத்ததாக ப்ராடக்ட் ட்ராப் டவுன் லிஸ்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபைனான்ஸ் சார்ஜ் அப்படின்ற இந்த ஷீட்லேருந்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா ப்ளஸ் பட்டன் இருக்குது, இதை கிளிக் பண்ணிங்க. ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணோடனே இன்னொரு புது ஷீட்டு ஒன்று க்ரியேட் ஆகிடும். இந்த ஷீட்டுக்கு நேம் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஷீட் டூ அப்படின்றதில் டபுள் கிளிக் பண்ணி நேம் சேஞ்ச் பண்ணுறேன். ஷீட் நேம் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். இந்த இடத்துல ஏ காலத்தில் ப்ராடக்டை டைப் பண்ணுறேன்.
ஒரு சைடு நம்ம ப்ராடக்ட் ஏ காலம் ஃபுல்லாக நம்ம ப்ராடக்ட் டைப் பண்ணிக்கலாம், பி காலத்தில் அதனோட ப்ரைஸை டைப் பண்ணிக்கலாம். பி காலத்தில் அதனோட ப்ரைஸை டைப் பண்ணிட்டேன். இப்போது ஏ காலம் ஃபுல்லாக நம்மளுக்கு ப்ராடக்ட் இருக்குது, பி காலம் ஃபுல்லாக நம்மளுக்கு ப்ரைஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் ட்ராப் டவுன் லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காக இதை ஃபார்முலாவில் ஆட் பண்ணணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள், ஏ காலமை இங்கே மேலே ஏ அப்படின்ற இடத்துல அம்புக்குறி எடுத்து நம்ம மவுஸுக்கு எடுத்துகிட்டு போகும்போது அம்புக்குறி மாரி மாறுது இல்லையா, இப்போது இந்த ஏ மேலே வச்சு அப்படியே கிளிக் பண்ணோடனே இந்த ஏ காலம் ஃபுல்லாக அப்படியே செலக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ஃபார்முலா அப்படின்ற ரிப்பன் டேபுக்குள்ளார வரேன். இதில் டிஃபைன் நேம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணுறேன். இப்போது அனில் மை இங்கே நேம்ன்ற இடத்துல அனில் மைதான் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற நேம் கொடுத்துக்கிறேன். இங்கே கீழே ரெஃபர் டூன்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் அப்படின்ற ஷீட்டில் ஏ காலமில் ஏ ஏ காலமில் இருக்கிற அனைத்துமே அப்படின்னு இங்கே கொடுத்துருக்கு. அதாவது ஏ கோலன் டாலர் ஏ கோலன் டாலர் ஏ அப்படின்னு கொடுத்தா என்ன அர்த்தம்னா, ஏ காலம் ஃபுல்லாக எனக்கு ப்ராடக்டாக வேணும் அப்படின்னு அர்த்தம். ஓகே கொடுத்த உடனே ப்ராடக்ட் அப்படின்ற நேமில் இந்த ரேஞ்சு ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். ஓகே கொடுக்குறேன், பாருங்கள் இங்கே ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு மாறிடுச்சு. இப்போது இது இந்த காலம் ஃபுல்லாக ப்ராடக்ட் அப்படின்ற நேம் ரேஞ்சுக்குள்ளார வந்துடுச்சு. இப்போது அடுத்ததாக ஃபைனான்ஸ் சார்ஜ் அப்படின்ற ஃபஸ்ட்டு ஷீட்டுக்கு நான் போயிடுறேன். இப்போ இந்த இன்வாய்ஸ் தெரியுது, இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல கிளிக் பண்ணி இதை ஃபுல்லாக இழுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ட்ராப் டவுன் லிஸ்ட் வரப்போகுது, இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டா அப்படின்ற ரிப்பன் டேபுக்கு போகிறேன். இதில் டேட்டா வேலிடேஷன் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் மீண்டும் ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் டேட்டா வேலிடேஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது டேட்டா வேலிடேஷன்ற டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு, இங்கே செட்டிங்ஸ் அப்படின்றது ஓப்பன் ஆகிருக்கு. இதில் அலோ அப்படின்னு இருக்குது, இதை கிளிக் பண்ணோடனே நிறைய ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. இதில் லிஸ்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறோம். பாருங்கள் செட்டிங்ஸில் அலோ அப்படின்றதில் லிஸ்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த சோர்ஸ் அப்படின்றதில் கிளிக் பண்ணி ஈக்குவல்ட் ப்ராடக்ட்ஸ்ன்னு டைப் பண்ணிக்கிறோம். அதாவது நம்ம இந்த ப்ராடக்ட் அப்படின்ற ஷீட்டில் கொடுத்த ப்ராடக்ட் நேம் தான் இங்கே நம்மளுக்கு ட்ராப் டவுன் லிஸ்ட்டாக வரப்போகுது. அதனால் அந்த நேம் ரேஞ்சை ஃபுல்லாக நம்ம என்னென்னு கொடுத்துருக்கோம், ப்ராடக்ட் அப்படின்ற நேம் ரேஞ்சில் கொடுத்துருக்கோம். அதனால் இங்கே ஈக்குவல் டு ப்ராடக்ட்ஸ்ன்னு கொடுத்து ஓகே கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் ட்ராப் டவுன் லிஸ்ட்டுக்கு உண்டான ஒரு ஐக்கான் இங்கே தெரியுது. இப்போ நான் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுறேன். பாருங்கள் நம்மளுக்கு அனில் மைதா, த்ரீ ரோசஸ், கோல்கேட், மேகி நூடுல்ஸ்னு அங்கே கொடுத்த அந்த ப்ராடக்ட் ஃபுல்லாக அங்கே லிஸ்ட் அவுட் ஆகுது. புரியுதுங்களா? இப்போது அடுத்த காலத்துக்கு போங்க, அதே மாதிரி தான் இங்கேயும் வரும். இப்போது இந்த இடத்த செலக்ட் பண்ணி அனில் மைதான்னு கொடுத்துக்கலாம், இந்த காலத்தை செலக்ட் பண்ணி த்ரீ ரோசஸ்ன்னு கொடுத்துக்கலாம். ஒருத்தர் எத்தனை ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறாரோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றி மாற்றி கொடுத்துக்கலாம். பாருங்கள் அனில் மைதா, த்ரீ ரோசஸ், மட்டன் மசாலான்னு ஈஸியாக நம்ம ஒவ்வொரு முறையும் டைப் பண்ணவே தேவையில்ல, ஈஸியாக வந்துடுச்சு. புரியுதுங்களா? இந்த ப்ராடக்ட்டு கூட புதுசாக ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் ஆட் பண்ணோன்னா ஒன்றும் பண்ண தேவையில்ல. மீண்டும் ப்ராடக்ட்டுன்ற ஷீட்டுக்குள்ளே வர போய்ட்டு இந்த ஏ கலம் ஃபுல்லாக நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம் ப்ராடக்ட்டுக்கு. அதனால் நீங்கள் புதுசாக எந்த ப்ராடக்ட்டை ஆட் பண்ணாலும் அது ஆட் ஆகிட்டே போவோம். இங்கே பாருங்கள் திருப்பி ஃபைனான்ஸ் சார்ஜுக்கு போகலாம். இப்போது இதில் நான் புதுசாக ஒன்று ஆட் பண்ண ஜில்லெட்னு ஒன்று ஆட் பண்ண போகிறேன். இங்கே இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் ஜில்லெட்டுன்றதே இல்லை, ஏன்னா நம்ம இங்கே ப்ராடக்டில் கொடுக்கல. இப்போது நான் இங்கே ஜில்லெட்டுன்றத ஆட் பண்ணுறேன். பாருங்கள் இந்த ப்ராடக்ட் லிஸ்ட்டில் ஜில்லெட் அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணுறேன். மீன் நம்ம ஃபைனான்ஸ் சார்ஜ் ஷீட்டுக்கு வரோம். இப்போ இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் ஜில்லெட் ஆட் ஆகிடுச்சு. நீங்கள் புதுசாக எந்த ப்ராடக்ட் வந்தாலும் புதுசாக இந்த ப்ராடக்டை இங்கே இந்த ஏ காலத்தில் ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம், இங்கே அது அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ப்ராடக்ட்டு செலக்ட் பண்ண உடனே இந்த ப்ராடக்ட்டுக்கு உண்டான அமௌண்ட் இந்த அமௌண்ட்டுன்ற இடத்துல தானாகவே அப்டேட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த அனில் மைதா அப்படின்றத நான் செலக்ட் பண்ண உடனே இந்த அனில் மைதாவுக்கு உண்டான அமௌண்ட் இங்கே தானாக அப்டேட் ஆகணும். இங்கே ப்ராடக்ட் பக்கத்தில் நான் அமௌண்ட் கொடுத்துருக்கோம், இந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா தானாக அப்டேட் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதுக்கு ஒரு ஃபங்க்ஷனை ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த ப்ராடக்ட்டுக்கு மீண்டும் வந்துடலாம். இந்த ப்ராடக்ட்டுன்ற ஷீட்டில் இப்போது ஏபி அப்படின்ற ரெண்டு காலத்தையும் நம்ம இந்த அம்புக்குறி கிளிக் பண்ணி இப்படி செலக்ட் பண்ணிக்கிறோம். ஏபி அப்படின்ற ரெண்டு காலத்தையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ மீண்டும் ஃபார்முலா ரிப்பன் டேபுக்கு போகிறேன். மீண்டும் டிஃபைன் நேம் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போது இதுக்கு என்ன நேம் கொடுக்குறோம் அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் ப்ரைஸஸ் ப்ராடக்ட்ஸ் ப்ராடக்ட் ப்ரைஸஸ்ன்னு கொடுக்குறோம்.
எஸ் எடுத்துறேன். ப்ராடக்ட் ப்ரைஸஸ்னு கொடுத்துட்றோம். இங்கே பி கேபிட்டல் லெட்டர், ப்ரைஸஸ்லேயும் பி கேபிட்டல் லெட்டரில் போட்டுடுறோம். போட்டுட்டு இங்கே ஓகே கொடுக்குறோம். பாருங்கள், இந்த இடத்துல ரெஃபரில் பார்த்தீங்கன்னா ஏ காலம் மற்றும் பி காலம் அப்படின்னு செலக்ட் ஆகிருக்கு. புரியுதுங்களா? ஏ காலம் பி காலம் ரெண்டு வேல்யூமே செலக்ட் ஆகிருக்கு. இந்த ப்ராடக்ட் ப்ரைஸஸ் அப்படின்ற நேம் ரேஞ்சாக இதை கொடுத்துட்றோம். ஓகே, இப்போ இந்த ஏபி ரெண்டு காலத்துக்கும் சேர்த்து நேம் ரேஞ்ச் என்னென்னு கொடுத்துருக்கோம், ப்ராடக்ட் ப்ரைஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இங்கே நேம் பாக்ஸில் வந்திருக்கு. சரி, அடுத்ததாக மீண்டும் இப்போது ஃபைனான்ஸ் சார்ஜ் ஷீட்டுக்கு போயிடுறோம். இப்போது இந்த இடத்துல அமௌண்ட்டு தானாக அப்டேட் ஆகணும் இல்லையா, இதுக்கு ஒரு ஃபங்க்ஷனை நம்ம இங்கே ஆட் பண்ண போகிறோம். இந்த ஃபங்க்ஷன் ஆட் பண்ணவுடனே இங்கே நம்ம ட்ராப்டவுன் லிஸ்ட்டில் எந்த ப்ராடக்ட் செலக்ட் பண்ணாலும் தானாக இங்கே அமௌண்ட் அப்டேட் ஆகிடும். இப்போது அதுக்கு ஒரு ஃபார்முலா எழுத போகிறோம். ஈக்குவல் டு போடலாம். ஃபார்முலா எழுதணுன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு போடணும். ஈக்குவல்ட் இஃப் எரர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இதை ஆட் பண்ணுறேன். இதுக்குள்ளார வி லுக்கப் ஃபங்க்ஷன். வி லுக்கப் ஃபங்க்ஷன்னா அதாவது வேறு இடத்துல இருக்கிற வேல்யூவை இங்கே கொண்டாடுறதுக்காக இந்த வி லுக்கப் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது. அதனால் வி லுக்கப் ஃபங்க்ஷனை இங்கே ஆட் பண்ணுறோம். வி லுக்கப்னு கொடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு இது எந்த காலத்தை நாம் மேட்ச் பண்ணி பார்க்கணும்னு கேட்கும். அதனால் நம்ம பி சிக்ஸ்டீன்னு கொடுக்குறோம். பி சிக்ஸ்டீன்றது தான் இந்த ஃபஸ்ட்டு காலம். பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் இருக்கிற ஃபஸ்ட்டு காலம் பி சிக்ஸ்டீன்னு கொடுத்தவொடனே தானே அந்த காலம் செலக்ட் ஆகிடுச்சு. கமா இந்த பி சிக்ஸ்டீன் இருக்கிற வேல்யூ எது கூட கம்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் அப்படின்ற ஷீட்டில் இருக்கக்கூடிய டேட்டா கூட அது மேட்ச் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். அப்போது நம்ம ஏற்கனவே அந்த ப்ராடக்ட் லிஸ்ட்டுக்கு நம்ம ஒன்று கொடுத்துருக்கோம், நேம் டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே நேம் டிஃபைன் பண்ணியிருக்கோம். அது என்ன நேம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், ப்ராடக்ட் ப்ரைஸஸ். இங்கே பாருங்கள், ப்ராடக்ட் ப்ரைஸஸ்ன்ற நேம் நம்ம கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி. இங்கே பாருங்கள், இது வருது தானாகவே. நான் டைப் பண்ணும்போது தானாக இங்கே வருது ப்ராடக்ட் ப்ரைஸஸ். இது கிளிக் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த பி சிக்ஸ்டீன் அப்படின்ற இந்த காலத்தில் இருக்கிற இந்த ப்ராடக்ட் ப்ராடக்ட் ப்ரைஸஸ் அப்படின்ற இந்த ஷீட்டில் இருக்கக்கூடிய நேம் ரேஞ்சு கூட கம்பேர் பண்ணி பார்க்குது. அதில் ரெண்டாவது காலத்தில் தான் நம்ம அமௌண்ட் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு காலத்தில் ப்ராடக்ட் நேமும், ரெண்டாவது காலத்தில் அதாவது ஏ காலத்தில் ப்ராடக்ட் நேமும் பி காலத்தில் ப்ரைஸும் கொடுத்ததுனால நம்பர் டூன்னு கொடுக்குறோம். கமா எக்ஸாக்ட் மேட்ச் பண்ணால் ஃபால்ஸ் அப்படின்னு கொடுக்கணும். அப்ராக்சிமேட் மேட்ச் பண்ணணுமா அப்படின்னு கேட்குது. எக்ஸாக்ட் மேட்ச் பண்ணுமான்னு கேட்குது. நான் ஃபால்ஸ்னு கொடுத்தா அப்ராக்சிமேட் மேட்ச் இல்லை எக்ஸாக்ட் மேட்ச். அதாவது இங்கே என்ன கொடுக்குறோமோ அதுக்குண்டான ப்ரைஸ் இங்கே டிஸ்பிளே ஆகும். இந்த ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணுறேன். காமா இப்போ கோட்டேஷன் மார்க் போட்டுட்டு இந்த ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணுறோம். பாருங்கள், இஃப் எரர் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ளார வீலுக்கு ஃபங்க்ஷன் இந்த காலத்தை நம்ம ப்ராடக்ட் ப்ரைஸஸ் அப்படின்ற நேம் ரேஞ்சு கூட கம்பேர் பண்ணுறோம். அதில் செகண்ட் காலத்தில் இருக்கிற அமௌண்ட் வந்து இது எக்ஸாக்ட் மேட்ச் ஆனால் இங்கே வந்து டிஸ்பிளே ஆகணுன்ற ஃபங்க்ஷனை கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இது கரெக்டாக இருந்தால் இந்த அமௌண்ட் இங்கே டிஸ்பிளே ஆகும். என்டர். பாருங்கள், மேகி நூடுல்ஸோட அமௌண்ட்டு 10 ரூபான்னு நம்ம கொடுத்தோம், அது இங்கே வந்திருக்கு. த்ரீ ரோசஸோட அமௌண்ட்டு 30 ரூபான்னு கொடுத்துருக்கோம், அது தானாக இங்கே அப்டேட் ஆகிடுச்சு. மட்டன் மசாலா அதேமாதிரி இங்கே 5 ரூபான்னு கொடுத்துருக்கோம், தானாக அப்டேட் ஆகிடுச்சு. அடுத்ததாக இதை கிளிக் பண்ணுறேன். ஜில்லட் கொடுக்குறோம். ஜில்லட் 33 ரூபான்னு கொடுத்தது, தானாக அப்டேட் ஆகிடுச்சு. சரி, அடுத்ததாக இந்த குவான்டிட்டியில் இப்போ 2னு கொடுக்கலாம். பாருங்கள், 2 × 10 = 20 இங்கே வந்துடுச்சு தானா. இப்போ இந்த இடத்துல 3 3 ரோசஸ் 3னு கொடுக்கலாம். 3 × 30 = 90 அப்படின்னு தானாக மாறிடுச்சு. இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம இன்வாய்ஸ் நம்பர் இருக்கு இல்லையா, தானாக நம்ம தினைக்கும் ஒரு இன்வாய்ஸ் நம்பரை நாமளே சேஞ்ச் பண்ணாமல் தானாக அது அப்டேட் ஆகியிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த இன்வாய்ஸ்க்கு அடுத்தடுத்த இன்வாய்ஸ் நம்பர் தானாகவே இங்கே அப்டேட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு ஒரு ஃபங்க்ஷனை நம்ம ஆட் பண்ண போகிறோம், அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது அடுத்தடுத்த இன்வாய்ஸ் நம்பர் தானாகவே இங்கே அப்டேட் ஆகிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபைல் மெனுவில் போய்ட்டு இந்த நியூ கிளிக் பண்ணுறேன். இதில் இன்வாய்ஸ் ட்ராக்கர் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். இன்வாய்ஸ் ட்ராக்கர், இன்வாய்ஸ் ட்ராக்கர்னு சர்ச் பண்ணும்போது இங்கே ப்ளூ கலரில் ஒரு இன்வாய்ஸ் ட்ராக்கர் வருது. இதை கிளிக் பண்ணுறேன். இந்த டெம்ப்ளேட்டை நான் டவுன்லோட் பண்ணுறேன். இந்த காலம் ஏ வந்து எம்டியாக தான் இருக்குது. இதை வந்து நான் டெலிட் பண்ணுறேன். இதை செலக்ட் பண்ணி இங்கே வந்து டெலிட் அப்படின்னு கொடுக்குறேன். டெலிட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இது காலம் ஏ அப்படின்னு மாறிடுச்சு. அடுத்ததாக இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். அதுக்கு
இன்னொரு புது ஷீட்டு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த டெம்ப்ளேட்டை நான் சேவ் இந்த டெம்ப்ளேட்டை எக்ஸல் ஃபைலாக சேவ் பண்ண போகிறேன். ஃபைலில் போய்ட்டு சேவ், ப்ரௌஸில் வந்து டெஸ்க்டாப்பில் இன்வாய்ஸிங்கிற ஃபோல்டருக்குள்ளாரியே இன்வாய்ஸ் ட்ராக்கர் அப்படின்னா நான் இன்வாய்ஸ் ட்ராக்கர் அப்படின்ற நேமில் இதை சேவ் பண்ணுறேன். சேவ் ஆகிடுச்சு. இப்போது இதில் ஒரு நியூ ஷீட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இதுக்கு நெக்ஸ்ட் அப்படின்னு பேர் கொடுக்குறேன். இந்த இடத்துல நெக்ஸ்ட் இன்வாய்ஸ் நம்பர் அப்படின்னு கொடுக்குறேன். இதுக்கு கீழே ரெண்டாவது ரோவில் நான் ஒரு ஃபார்முலா எழுத போகிறேன். அதாவது இன்வாய்ஸ் ட்ராக்கரில் இருக்கிற லாஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா 1006 அப்படின்ற இன்வாய்ஸ் நம்பர் இருக்குது. இதுக்கு அடுத்த நம்பர் எனக்கு இங்கே வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு அடுத்த நம்பர் வரத்துக்காக இங்கே ஒரு ஃபங்க்ஷனை நம்ம ஆட் பண்ண போகிறோம். இன்வாய்ஸ் ட்ராக்கர்ன்ற இந்த ஷீட்டில் இருக்கிற டேட்டா எனக்கு வேணும்னு நினைக்கிறேன். அதனால் இன்வாய்ஸ் ட்ராக்கர் அப்படின்னு கொடுக்குறேன். அதில் காலம் ஏ, அதில் காலம் ஏ முழுமையும் இருக்கிற இண்டெக்ஸ் என்னென்ன எடுத்துக்கணும். அதில் இருக்கிற கவுண்ட் ஏ அப்படின்ற ஃபார்முலாவை ஆட் பண்ணுறோம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்வாய்ஸ் ட்ராக்கர்ன்ற ஷீட்டில் இருக்கிற எல்லா டேட்டாவையும் கவுண்ட் பண்ணணும். எத்தனை டேட்டா இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணணும். அதுக்காக இந்த கவுண்ட் ஏ ஃபார்முலா. இதுவும் எதில் இந்த இருக்கிறத கவுண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் ட்ராக்கர் அப்படின்ற ஷீட்டில் இருக்கிறது தான். இன்வாய்ஸ் ட்ராக்கரில் இருக்கிற ஷீட்டில் இருக்கிறது தான் நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம். அதுவும் காலம் ஏல இருக்கிறத தான் நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம். இதிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லாஸ்ட் ரோலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணிக்கிறோம், அது கூட ஒன்றா கூட்டிக்கிறோம். சரி, நல்லா கவனிங்க. இண்டெக்ஸ் ஃபார்முலாவை நம்ம எழுதியிருக்கோம். இன்வாய்ஸ் ட்ராக்கர்ன்றது இந்த ஷீட்டு, இன்வாய்ஸ் ட்ராக்கர் ஷீட்டு. அதில் காலம் ஏல இருக்கிறத நம்ம இண்டெக்ஸாக எடுத்துக்கிட்டு அதில் கவுண்ட் பண்ணுறோம். எத்தனை வேல்யூஸ் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணுறோம். அதுலேருந்து ஒன்று கை கழிச்சிட்டு அது கூட ஒன்று ஆட் பண்ணுறோம். இப்படி நான் கொடுக்கும்போது எனக்கு அடுத்த இன்வாய்ஸ் நம்பர் இங்கே தெரியும், 1007. இங்கே பாருங்கள், 1006ன்றது லாஸ்ட் இன்வாய்ஸ் நம்பர். அதுக்கு அடுத்த இன்வாய்ஸ் நம்பர் இங்கே தானாகவே வந்துடுச்சு. புரியுதுங்களா? இப்போ நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணியாச்சு. அடுத்ததான் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இன்வாய்ஸ் டெம்ப்ளேட்டுக்கு வந்துடுறேன். இந்த இடத்துல இன்வாய்ஸ் நம்பர்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஒரு ஃபார்முலா ஒன்று ஆட் பண்ண போகிறேன். ஈக்குவல் சைன் இந்த இன்வாய்ஸ் ட்ராக்கருக்குள்ளே வந்துடுறேன். வந்து இந்த ஏரியாவை கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், இங்கே ஃபார்முலா, அதுக்குண்டான ஃபார்முலா தானாகவே ஆட் ஆகிடுச்சு. இன்வாய்ஸ் ட்ராக்கர் டாட் எக்ஸ்எல்எஸ் அப்படின்ற ஷீட்டில், சாரி அப்படின்ற ஒர்க் புக்கில் நெக்ஸ்ட்டு அப்படின்ற ஷீட்டில் இருக்கிற காலம் ஏல இருக்கிற ரோ நம்பர் டூவில் இருக்கிற டேட்டாவை அது எடுத்துக்க போது கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். பாருங்கள், இன்வாய்ஸ் நம்பர், அடுத்த இன்வாய்ஸ் நம்பர் இங்கே தானாகவே வந்துடுச்சு. நீங்கள் ஒவ்வொரு முறை இது மாதிரி ஓப்பன் பண்ணும்போதும் தானாகவே இன்வாய்ஸ் நம்பர் வந்துடும். இப்போ இதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த இன்வாய்ஸில் இருக்கிற எல்லா டேட்டாவையும் நம்ம இன்வாய்ஸ் ட்ராக்கருக்கு கொண்டு போக போகிறோம். அதுக்கு இங்கே ஒரு பட்டன் க்ரியேட் பண்ண போகிறோம். இதுக்கு விபிஏ கோடு எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபைல் மெனுக்கு போங்க. இதில் ஆப்ஷன்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இதில் கஸ்டமைஸ் ரிப்பன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் டெவலப்பர் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த உங்கள் கஸ்டமைஸ் ரிப்பன் டேபில் இங்கே டெவலப்பர் ஆப்ஷன் இங்கே இருக்காது. உங்களுக்கு இந்த டெவலப்பர் ஆப்ஷனை நம்ம எனேபிள் பண்ண போகிறோம். இதை கிளிக் பண்ணி இதை டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறோம். பாருங்கள், இப்போது டெவலப்பர் அப்படின்ற ஒரு ரிப்பன் டேப் உங்களுக்கு தெரியும். இதில் விஷுவல் பேசிக் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை நம்ம கிளிக் பண்ணுறோம். இதில் இன்சர்ட்டுக்கு வந்துடுங்க. இதில் இன்சர்ட் மாடல் அப்படின்ற இந்த மாடல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இப்போது நம்ம இங்கே ஒரு கோடு எழுத போகிறோம். சப் ஆட் டு ட்ராக்கர் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுறோம். ஆட் டு ட்ராக்கர் அப்படின்ற ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியாச்சு. இதுக்குள்ளார வேரியபிள்ஸை க்ரியேட் பண்ணுறோம். இங்கே ஐஎன்வி அப்படின்றது ஒர்க் ஷீட் அப்படின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதேமாரி இன்னொரு வேரியபிள் க்ரியேட் பண்ண போகிறோம், ஐஎன்வி ட்ராக்கர். ஐஎன்வி ட்ராக்கர் அப்படின்றதும் ஒரு ஒர்க் ஷீட் அப்படின்னு கொடுக்க போகிறோம். ரெண்டு வேரியபிள் க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த வேரியபிளுக்கு டேட்டா செட் பண்ண போகிறோம். இந்த ஐஎன்வி அப்படின்றது வந்து இந்த ஐஎன்விங்கிறது ஒரு ஒர்க் ஷீட். அந்த ஒர்க் ஷீட்டோட நேம் வந்து ஃபைனான்ஸ் சார்ஜ் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறேன். அடுத்ததாக ஐஎன்வி ட்ராக்கர். ஐஎன்வி ட்ராக்கர் அப்படின்றது ஒரு ஒர்க் புக். அந்த ஒர்க் புக்கோட நேம் வந்து இங்கே கொடுக்குறோம், இன்வாய்ஸ் ட்ராக்கர் அப்படின்ற ஒர்க் புக், இன்வாய்ஸ் ட்ராக்கர் டாட் எக்ஸ்எல்எஸ்எக்ஸ்.
இன்வாய்ஸ் ட்ராக்கர் டாட் எக்ஸ்எல்எக்ஸ்எக்ஸ் அப்படின்ற புக்கில் தான் நீங்கள் இன்வாய்ஸ் ட்ராக்கரை எடுத்துக்கணும் அப்படின்னு டேட்டா செட் பண்ணுறேன். அந்த இன்வாய்ஸ் ட்ராக்கரில் இருக்கிற ஒர்க் ஷீட்டோட நேம் கொடுக்குறோம். பாருங்கள், இன்வாய்ஸ் ட்ராக்கர் அப்படின்ற ஒர்க் புக்கில் டாட் எக்ஸ்எல்எக்ஸ்எக்ஸ் அப்படின்ற ஒர்க் புக்கில் இருக்கிற இன்வாய்ஸ் ட்ராக்கர் அப்படின்ற ஷீட்டுக்குள்ளே இருக்கிற டேட்டாவை நம்ம இன்வாய்ஸ் ட்ராக்கருக்கு செட் பண்ணுறோம். வேரியபுளுக்கு இப்போ பிளாங்க் ரோ இன்செட் பண்ணுறதுக்கு, அதாவது நம்ம இன்வாய்ஸ் ட்ராக்கரில் ஒரு லைன் அப்போ ஒரு லைன் வந்து பிளாங்காக க்ரியேட் பண்ணி அதில் டேட்டாவை நம்ம இன்புட் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறோம். இப்போது இன்வாய்ஸ் ட்ராக்கரில் ஒரு பிளாங்க் ரோவை க்ரியேட் பண்ணுறோம். பிளாங்க் ரோவை க்ரியேட் பண்ணி ஒரு நியூ ரோவை இன்செர்ட் பண்ணுறோம். புரியுதுங்களா? நியூ ரோவை இன்செர்ட் பண்ணி இன்செர்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஃபங்க்ஷனை எழுதியாச்சு. அடுத்ததாக அந்த நியூ ரோவில் இன்வாய்ஸில் இருக்கிற சில டேட்டாஸை இன்புட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் ட்ராக்கரில் ரேஞ்ச் ஏல லாஸ்ட் ரோவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஏ காலமில், அதாவது இன்வாய்ஸில் இருக்கிற E3-ஓட வேல்யூவை செட் பண்ணுறோம். அதாவது இன்வாய்ஸ் நம்பர் E3 அப்படின்றது இன்வாய்ஸ் நம்பர். இந்த E3-ன்ற இன்வாய்ஸ் நம்பரை தான் நம்ம இங்கே ஃபஸ்ட்டு ஏ காலத்தில் நம்ம இன்புட் பண்ணுறோம். அடுத்தது இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி அடுத்த லைனுக்கு போய்ட்டு பேஸ்ட். இதில் இங்கே பி காலத்தில் நம்ம E4-ஓட வேல்யூவை செட் பண்ணுறோம். இந்த E4-ன்றது என்னன்னு பாருங்கள். E4-ன்றது டேட்டு. இந்த டேட்டை நம்ம இங்கே இன்புட் பண்ணுறோம். அடுத்த லைன் பேஸ்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல சி காலத்தில் பையரோட நேமை நம்ம இன்புட் பண்ண போகிறோம். பாருங்கள், அதுக்கு இங்கே இன்வாய்ஸ் ஷீட்டுக்கு வந்துடுறேன். B8-ல் இருக்குது. யார் வாங்குகிறாங்களோ அவங்க நேம் B8-ல் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இந்த இடத்துல B8-ன்னு கொடுத்துக்கலாம். இன்வாய்ஸில் இருக்கிற B8 வேல்யூ இங்கே வரணும்னு கொடுத்துட்டோம். அதாவது வாங்குறவரோட நேம். அப்புறம் என்டர் பண்ணுறேன். மீண்டும் அடுத்த லைனில் டி கொடுக்குறேன். டியில் டோட்டல் அமௌண்ட். இந்த டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றத இங்கே கொண்டு போக போகிறோம். அதனால் இந்த டோட்டல் அமௌண்ட்டுன்றத கிளிக் பண்ணி இந்த இடத்துக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம். அதாவது இது இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகும் இல்லையா? சரி, அதனால் இந்த இடத்த நான் செலக்ட் பண்ணி இந்த ரேஞ்சுக்கு ஒரு நேம் டிஃபைன் பண்ணுறேன். டோட்டல் டியூ அப்படின்னு டிஃபைன் பண்ணுறேன். புரியுதுங்களா? இப்போ டோட்டல் டியூ அப்படின்றது இங்கே வரணும். அப்போ இந்த இடத்துல டோட்டல் டியூ அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் நான் விபிஎ கோடு எல்லாத்தையும் என்டர் பண்ணிட்டேன். இதை சேவ் பண்ணுறோம். இப்போ இதை நான் சேவ் பண்ணியாச்சு விபிஎ கோடை. இப்போது இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கலாம். பட்டன் ஒன்று ஆட் பண்ண போகிறேன். இந்த இடத்த செலக்ட் பண்ணிக்கிட்டு டெவலப்பர் ரிப்பன் டேப்பில் இன்சர்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். இதில் பட்டன் அப்படின்றத இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி இதில் இழுக்கிறேன். ஆட் டு ட்ராக்கர் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனில் இருக்கிறத நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் டு ட்ராக்கர்ன்ற ஃபங்க்ஷனை ஓகே கொடுக்குறேன். இந்த பட்டன் க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த பட்டனுக்கு நேம் டபுள் கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணுறேன். ஆட் டு ட்ராக்கர்னு நேம் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ இதை சேவ் பண்ணிக்கலாம். இதை சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வாய்ஸ் எப்போ க்ரியேட் பண்ணாலும் சரி, ஃபஸ்ட்டு இன்வாய்ஸ் ட்ராக்கர் அப்படின்றத ஓப்பன் பண்ணிக்கங்க. அப்புறம் இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு இன்வாய்ஸ்ன்றத ரெண்டாவது ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் எப்போ இந்த ஆட் டு ட்ராக்கர் கிளிக் பண்ணாலும் இன்வாய்ஸ் ட்ராக்கர் அப்படின்ற ஃபைல் ஏற்கனவே நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கணும். இந்த இன்வாய்ஸ் ட்ராக்கர்ன்ற இந்த ஒர்க் புக்கை ஏற்கனவே ஓப்பன் பண்ணிட்டு தான் இந்த இன்வாய்ஸ் டெம்ப்ளேட்டை ஓப்பன் பண்ணோம். ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இங்கே நேம் நான் வந்து சக்தி வேலவன் கொடுத்துருக்கேன். அப்புறம் அட்ரஸ் எல்லாம் டைப் பண்ணிவிட்டு பாருங்கள், எல்லாம் டைப் பண்ணிவிட்டு ஆட் டு ட்ராக்கர் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். இப்போ ட்ராக்கரில் ஆட் ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், இன்வாய்ஸ் நம்பர், அப்புறம் நேமு, அப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டு, எல்லாமே ஆட் ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.